அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் இதை செய்யுங்க. வெளியான முக்கிய அப்டேட், தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பணம் வராதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க அரசு வாய்ப்பு வழங்கியுள்ளது. ஆனால் விண்ணப்பிக்கும் பொழுது கள ஆய்வு என்று காட்டுவதால் அவர்களால் மேல்முறையீடு செய்ய முடிவதில்லை. அதனால் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று வழிமுறை குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது, உரிமை தொகை பெறாத மக்கள் விண்ணப்பத்தை நிலை குறித்து அறிவதற்கு இணையதளத்தில் ஆதாரங்கள் உள்ளீடு செய்தால் பரிசீலனையில் உள்ளது விண்ணப்பம் கள ஆய்வுக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று வருகிறது. இதனால் இணையத்தில் மேல்முறையீடு செய்ய முடியவில்லை. தற்போது மேல்முறையீடு செய்ய 12 நாட்கள் மட்டுமே இருப்பதால் மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். இதனால் இணையத்தில் மேல்முறையீடு செய்ய முடியாதவர்கள் கோட்டாட்சியரிடம் நேரடியாக மனு அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.